இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாஸ்போர்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய புதிய பாஸ்போர்ட்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டேட்டில் பார்க்க போகிறோம் இதற்கு கண்டிப்பாக நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போதே ஃபைல் நம்பர் வந்து இருக்கும் டேட் ஆஃப் இருக்கும் இது ரெண்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் அப்போ தான் நீங்கள் செக் பண்ண முடியும் இது எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம் கூகுள் சர்ச்சில் போயிட்டு எம் பாஸ்போர்ட் சொல்லி பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி பண்ணிக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனேன் பாஸ்போர்ட் சேவா பாஸ்போர்ட் இந்தியா டாட் ஜிஓ ஒரு வெப்சைட் ஆகும் அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு வெப்சைட் ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆன பிறகு பாஸ்போர்ட் சேவான்னு இருக்கும் இதே ஹோம் ஒன்றை ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷோ ஆகும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு பட்டனில் ஸ்க்ரோல் பண்ணினா லெஃப்ட் கார்னரில் வந்து ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அது நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு செலக்ட் அப்ளிகேஷன் டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு பாஸ்போர்ட் பிசிசி ஐசிஜிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு ஃபைல் நம்பர் இருக்கும் நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போதே ஃபைல் நம்பர் வந்துருக்கும் உங்களோட மெயில் செக் பண்ணிங்கன்னா ஃபைல் நம்பர் இருக்கும் நீங்கள் நெட் சென்டர்ல அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ஃபைல் நம்பர் இருக்கும் அதை நோட் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள் டேட் மந்த் ஏரி எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோட் ஆகும் அது ஆகி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள் அது ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் ஸ்டேட்டஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட் எடுத்துனி ஃபைல் நம்பர் இருக்கும் அடுத்ததான் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க அடுத்ததான் உங்களுடைய கிவன் நேம் சர் நேம் எல்லாமே இருக்கும் அப்ளிகேஷன் டைப் வந்து நார்மலாக தற்காலன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நீங்கள் நார்மல் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா நார்மலாக வரும் தாட்கள்னால் தாட்கள்னு வரும் அடுத்த அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆன டேட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சொல்லி கொடுத்துட்டு பாஸ்போர்ட் நம்பர் மென்ஷன் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் பின் டிஸ்பேச் வியா ஸ்பீடு போஸ்ட் சொல்லிவிட்டு அதற்கான ட்ராக்கிங் நம்பர் கொடுத்துருக்காங்க இது எனக்கு வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணது வெரிஃபிகேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு ஸ்பீடு போஸ்ட் மூலமாக பாஸ்போர்ட் வந்து சேமிப்பாங்க அதனால் இந்த மாதிரி ஷோகுது ஆகுது இதுவே நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் சப்மிட்டேன்னு வரும் இதுவே போலீஸ் வெரிஃபிகேஷன் இருந்தால் பாஸ்போர்ட் சென்ட் டு போலீஸ் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண புதிய பாஸ்போர்ட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டேட்டஸ் ஷோ ஆகும் உங்களுக்கான பாஸ்போர்ட் அவங்க ஸ்பீட் போஸ்ட்டில் சென்ட் பண்ணியிருந்தாலும் அதோடைய ட்ராக்கிங் நம்பரும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எஸ்எம்எஸும் அப்பப்போ ஸ்டேட்டஸ் வரும் எஸ்எம்எஸ் வரும்னால் இதில் வந்து நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு ஃபைல் நம்பர் யூஸ் பண்ணி ஸ்டேட்டஸ் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆக கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எஜென்டாக விட்டதுன்னா கொண்ட பஸ் கால் பண்ணுங்கள்